கொழும்புலேருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஒரு ஏர் இண்டியா ஃப்ளைட் இப்போ பெங்களூருக்கு டைவர்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்துட்டு சம மழை, ஸோ அதனாலேயே வந்துட்டு இப்போ எல்லாம் நிறைய ஃப்ளைட்ஸ் டைவர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஃப்ளைட் சிங்கப்பூர்லேருந்து சென்னை வர வேண்டிய ஒரு ஃப்ளைட்டு, ஸோ இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா தரையிறங்க முடியல. சென்னையில் வந்துட்டு அந்தளவுக்கு சம மழை, ஸோ விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பத்தாவதுக்கு வந்துட்டு அந்த விண்டு டைரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு ஃப்ளைட்டு இப்போ பெங்களூருக்கு டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி என்னென்ன ஃப்ளைட்லாம் டைவர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃப்ளைட் ரேடாரில் தான் வந்துட்டு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பெங்களூர் ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஆகிட்டுருக்கு. பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்கு பார்த்தீங்களா. பெங்களூரோட ஒரு ஓரமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் அந்த ஓர் ஏர்போர்ட்டே இருக்குது. ஸோ சிங்கப்பூர் டு மெட்ராஸ் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சிங்கப்பூர் சாங்கை ஏர்போர்ட். ஸோ மெட்ராஸில் இறங்க வேண்டிய இந்த இண்டிகோ ஃப்ளைட்டு ஏர்பஸ் A320 மாடல், கிட்டத்தட்ட 180 பேசஞ்சர்ஸ் இதில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அடுத்து இது நார்மலாக வரக்கூடிய ஃப்ளைட்டு தான், லண்டன்லேருந்து பெங்களூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, இது நார்மலுக்கு வரக்கூடிய ஃப்ளைட்டு தான் இது. ஸோ அடுத்து அதே மாதிரி மஸ்கட்லேருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, மஸ்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டிய ஒரு ஃப்ளைட்டு வந்துட்டு இப்போ டைவர்ட் டு பெங்களூர் டியூ டு வெதர் கண்டிஷன்ஸ். சென்னையில் வந்துட்டு செம பலத்த மழை, ஸோ அதனால் இப்போ டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற ஃப்ளைட்ஸ்லாம் பார்ப்போம். பெங்களூர் வாரணாசி, பெங்களூர் பாட்னா, இதெல்லாம் ரெகுலர் ஃப்ளைட்ஸ் தான். இதெல்லாம் வந்துட்டு பெங்களூர்லேருந்து கிளம்புற வேண்டிய ஒரு ரெகுலர் ஃப்ளைட்ஸ் தான். ஸோ அடுத்து வந்துட்டு வேறு என்ன ஃப்ளைட்டு இங்கே பெங்களூருக்கு டைவர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லண்டன்லேருந்து பெங்களூர் வர வேண்டிய ஒரு நார்மல் ஃப்ளைட் அது பாட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. பெங்களூர்லேருந்து கொச்சின் போயிட்டுருக்கு, பெங்களூர்லேருந்து சார்ஜா. ஸோ இதெல்லாமே டோட்டலாக நார்மல் ஃப்ளைட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம கவலைப்படத்தவையில்லை. அடுத்து துபாயிலேருந்து மெட்ராஸ்க்கு வர வேண்டிய ஒரு ஃப்ளைட்டு, ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து மெட்ராஸ்க்கு, மீன் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டிய அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட பெங்களூர் நெருங்கிடுச்சு. பட் இந்த ஃப்ளைட் ரேடாரில் வந்துட்டு டைவர்ட்டு டு பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் போடலை. ஸோ இதுவுமே வந்துட்டு டைவர்ட் ஆன ஃப்ளைட்டு தான், ஏன்னா வந்துட்டு மெட்ராஸில் லேண்ட் ஆக வேண்டியது இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட பெங்களூரே நெருங்கிட்டாங்க, அப்போ பெங்களூரில் தான் லேண்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக இதோட ரூட் பார்த்திங்கன்னா யுனைடட் அரபு எமிரேட்ஸ் அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு சென்னையே நெருங்கிட்டாங்க. அப்படியே நீங்களே ரூட் மேப் பார்க்கலாம், இந்த ப்ளூ கலர் நல்லாவே தெரியுது. சென்னைக்கிட்ட வந்துட்டு ஒரு அப்படியே ஓ சர்க்கிள் மாதிரி ஒன்று போட்டுட்டு அங்கே தரையிறங்க முடியல, வெதர் கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு அப்நார்மலாக இருக்கிறதுனால. ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட பெங்களூர் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அடிஸ் அபாபா சென்னை ஆப்பிரிக்காலேருந்து வரக்கூடிய இந்த எத்தியோப்பியன் ஃப்ளைட் வந்துட்டு அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு தடைகளும் கிடையாது. ஸோ இவங்க வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ஃபியூவல் வேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபியூவல் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ பெங்களூர் வரைக்கும் போகிறதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு அந்த ஃபியூவல் இருந்திருக்காது. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனால் இப்போ வர வழியே இல்லாததுனால இவங்க வந்துட்டு இங்கே லேண்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தந்திருப்பாங்க. சரி ஓகே, கஷ்டப்பட்டு இங்கே லேண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே லேண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்ப்போம், அடுத்து வந்துட்டு மெட்ராஸ் கொல்கட்டா நார்மலாக ஷெட்யூலான ஃப்ளைட்டு, அபுதாபிலேருந்து மெட்ராஸ். இதுவும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன், அபுதாபிலேருந்து வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த கடலுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு ஓ சர்க்கிள் ஒன்று போட்டிருக்காங்க, பார்ப்போம். அபுதாபிலேருந்து மெட்ராஸ் வந்திருக்கு. ஸோ அங்கேருந்து கடல் தாண்டி வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கும் வந்துட்டு ஃபியூவல் கம்மியாக இருந்ததுனால ஆல்ரெடி நிறைய நாங்கள் கோவரன் போயிட்டோம். ஸோ கோவரன் போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஃபியூவல் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் லேண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பெர்மிஷன் தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பைலட் சமாளித்து ஓடிட்டார். திருப்பதியிலேயே ஒரு கோவரன் போட்டாங்க. ஸோ அடுத்து மறுபடியும் வந்துட்டு சென்னை கடலுக்கு மேலே ஒரு கோவரன் ஓவல் சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதை கஷ்டப்பட்டு இந்த அபுதாபிலேருந்து இந்த மெட்ராஸ்க்கு லேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு அந்த ஏர் அரேபியா ஃப்ளைட் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ மறுபடியும் இப்போ பெங்களூர் ஏர் ஸ்பேஸ்க்கு போயிட்டு அங்கே என்னென்ன ஃப்ளைட்லாம் இங்கே லேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்துட்டு லண்டன்லேருந்து மெட்ராஸ்க்கு வர வேண்டிய ஃப்ளைட் வந்துட்டு அங்கே டைவர்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்துட்டு அங்கே லேண்ட் ஆனதுனால உங்களுக்கு காமிக்கல.
ஸோ கிட்டத்தட்ட இப்போ துபாயிலேருந்து மெட்ராஸ்க்கு வர வேண்டிய ஃப்ளைட் வந்துட்டு இப்போ இன்னும் காமிக்கல, டிவைடட் டு பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிட்டத்தட்ட பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்துட்டு நெருங்கிடுச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டா அங்கே போய் லேண்ட் ஆகிடும். ஸோ நம்ம ரூட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், துபாயிலேருந்து மெட்ராஸ்க்கு வர வேண்டிய ஃப்ளைட் வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் ஃபியூவல் நிறைய இருந்திருக்கும் போல். கிட்டத்தட்ட மெட்ராஸ்க்கு வந்துட்டு அங்கே லேண்ட் பண்ண முடியாமல் வேறு வழியே இல்லாமல் இப்போ பெங்களூர் போயிருக்காங்க. ஸோ பெங்களூர் மெட்ராஸ் இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஏர் வழியாக போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் போதும். ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் 45 மினிட்ஸில் மெட்ராஸ்லேருந்து நீங்கள் பெங்களூர் போயிடலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு பக்கத்து ஏர்போர்ட்டோட பெங்களூருக்கு வந்துட்டு இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே டைவர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு சம மழையாக இருந்தால் அங்கே இருக்க ஃப்ளைட்ஸ்லாம் மெட்ராஸ்க்கு டைவர்ட் பண்ணுறாங்க. ஸோ மெட்ராஸில் இப்போ பயங்கரமாக மழை இருக்கிறதுனால மெட்ராஸில் இருக்க ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ டுவர்ட்ஸ் பெங்களூர் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹீத்ரோ ஏர்போர்ட்லேருந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டிய ஒரு லண்டன் ஃப்ளைட் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட் வந்துட்டு டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் சிங்கப்பூர் டு சென்னை வர வேண்டிய ஃப்ளைட்டை டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மஸ்கட்லேருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஒரு இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்துட்டு டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொலம்போ டு மெட்ராஸ்க்கு வர வேண்டிய ஃப்ளைட்டை பெங்களூருக்கு டைவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபியூ ஃப்ளைட்ஸ் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் டைவர்ட் ஆகிருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.